अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर् भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये। அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் எங்கிட்ட பேசணும் அப்படின்னா, முன் கட்டணத்தை செலுத்தி விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் எங்கிட்ட பேசலாம். அதுக்கு கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய நாள் ஜூலை 13, 2022 புதன்கிழமை, சுபக்ருது வருடம், ஆணி மாதம், 29 திருநாள், பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, பௌர்ணமி திதி. பௌர்ணமி திதி அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே வீட்டுக்கு வெளியே வராண்டாலேயோ பால்கனிலேயோ மொட்டை மாடியிலேயோ உட்காந்து நிலாசோறு சாப்பிடுவது மிகப்பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கும், சித்த சுத்தியை கொடுக்கும், சந்திர தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். கோல்டு, ரேஷஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி விஷயங்கள் வம்சமாக இருக்கிறவங்களுக்கு இதுதான் பரிகாரம். அம்மாவுக்கும் உங்களுக்கும் எப்பவுமே பிரச்சனையாக இருக்குன்னா இதுதான் பரிகாரம். தயிர் சாதம் சாப்பிட்றது, அந்த தயிர் சாதத்தில் தாழிக்காமல் இருக்கணும், கடுகு சீரகம் மாதிரி விஷயங்கள் போடாமல் இருக்கிறது பெரிய அளவுக்கு உங்கள் மனசையும் திருப்திப்படுத்தும். இந்த ஒரு பெரிய பரிகாரத்தை பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும். பௌர்ணமி அன்னைக்கு பவமான சுத்த ஹோமம் பண்ணுறது எல்லா விதத்துலேயும் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணணும். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம், சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் மிக முக்கியமாக நன்மையை கொடுக்கும். ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிஷம் வரை உள்ளது. யமகண்டம் காலை 7 மணி 30 நிமிஷத்திலிருந்து 10 மணி வரை உள்ளது. குளிகை காலை 10 மணி 30 நிமிஷத்திலிருந்து 12 மணி வரை உள்ளது. சுப ஹோரைகள் இன்று காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், பகல் 1 மணி 30 நிமிஷத்திலிருந்து 3 மணி வரையும், 4 மணியிலிருந்து 5 மணி வரையும், இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரையும், 11 மணியிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய நாள் பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, சனி வக்ரகதையில் கும்பராசியிலிருந்து மறுபடியும் மகர ராசிக்கு வந்து மதியம் 2 மணி 47 நிமிஷத்திற்கு பெயர்ச்சி அடைய போகிறார். அவர் வீட்டுக்கே மறுபடியும் வரப்போகிறார். எங்கிருந்தாரோ 77 நாட்களுக்கு முன்னாடி எங்கிருந்தாரோ மறுபடியும் அங்கே வரப்போகிறார். இதன் ரீதியாக பழைய பிரச்சனைகள், கொடுத்த கடன்கள், பாக்கிகள் வசூலாகும். இந்நாள் வரை வேலையில் ஒரே பிரச்சனைனா இப்போ சரியாகும். எல்லா விதத்துலையுமே நெகட்டிவான பலன்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். ஒரு 74 நாட்களில் ஒரு ட்ரெய்லர் காமிச்சு ரிட்டர்ன் வந்திருக்கார். அந்த ட்ரெய்லர் நல்லா இருந்ததுன்னா உங்கள் லைஃப் அடுத்த 2.5 வருஷம் சூப்பர்னு அர்த்தம். அந்த ட்ரெய்லர் சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்த 2.5 வருஷம் கொஞ்சம் பாதிப்புகள்னு அர்த்தம். இது சும்மா ஒரு ஊறுகாய் மாதிரி எப்படி இருக்க போகுதுன்னு டேஸ்ட் பார்க்குறக்கு. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள், இஷ்ட தெய்வத்தை, குலதெய்வத்தை, வீட்டு எல்லை, கிராம தெய்வத்தை, எல்லை தெய்வங்களுடைய வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம், நல்ல தகவல்கள் வந்து சேரும்னு சொல்லலாம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். கூரான ஆயுதங்கள், சூடான பதார்த்தங்கள், இரத்தம் சார்ந்த விஷயங்கள், கைகள், இதிலெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. கந்தசஷ்டி கவசம் காலையிலேயே எழுந்திரிச்சு பாராயணம் பண்ணிங்கன்னா போதும், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நான் சொல்லும் பொழுது, பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இது எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு முரட்டுத்தனமான சுபாவம் இருக்கும். ஏன்னு கேட்குறதுமே ஒரு மாதிரி ஏன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் முரட்டுத்தனமான மனிதர்களாக இருப்பாங்க, அதி வேகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த வேகத்தை நீங்கள் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய வேகத்தை பார்த்து மற்றவங்க அப்படியே அசந்து போயிடுவாங்க. வரக்கூடிய பண வரவுகள் எந்த விதத்திலுமே பாதிப்புகள் உட்படாமல் கட 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 கடன் வரும். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு
விடா பிடிவாதமா முரட்டுத்தனமாக பல விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இன்றைய நாள் உள்ளது. போலீஸு கேஸு வம்பு தும்பு வடக்கு பிரச்சனை பஞ்சாயத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. முக்கியமான ஒரு லோன் ஹோம் லோன் வாங்குறதுக்காக போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாட்டு நடனம் இயல் இசை நாடகம் வீர விளையாட்டுக்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். அருமையான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்கலாமா அப்படின்னு தோணும். மனசு சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நண்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வாங்க போறீங்கன்னு சொல்லலாம். உபகரணங்களில் வாங்கக்கூடிய வாங்குதல் பாசிபிளாக அயன் பாக்ஸ் வாங்கலாம், இல்லை ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கலாம், ஒரு ஏசி வாங்கலாம், சூடாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் கேஸ் ஸ்டவ் சிலிண்டர் மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. உங்களுடைய திட்டங்கள் கடகடன்னு நடக்கும். ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை பற்றி குழந்தைகளுக்கு போதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு விரைந்த பிரயாணம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக பிரதிபலிக்கும். எல்லா விதத்திலையுமே தெளிவான சிந்தனைகள் வெற்றியை மட்டுமே பெறக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லா இருக்கும். இளைய சகோதரன் சகோதரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு பேச்சில் அதி கவனம் தேவை. ரொம்ப விரைந்து பேசுவீங்க, படபடன்னு பேசுவீங்க, எதுக்கு இவ்வளோ கோபத்தில் பேசுறீங்கன்னு தெரியாது. அந்த கோபத்தில் தேவையில்லாமல் சில வார்த்தைகள்லாம் விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பேசிட்டேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் பேச்சு திறமையினால் பல விஷயங்கள் சாதிப்பீங்க. உங்களுடைய குணங்கள் நல்லாயிருக்கும், பாச உணர்வுகள் நல்லாயிருக்கும். ஆனால் பேச்சை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா முன்கோபி அப்படிங்கக்கூடிய அந்த பேர் வாங்காமல் இருப்பீங்க. மற்றபடி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு முக்கியமான வேலைகள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியம். தொழில் வேலை அந்தஸ்தில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். செயல் திறன் பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் யாருன்னு காட்டக்கூடிய ஒரு நன்னாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. பல விஷயங்களில் ஏற்றம் பெறக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செலவுகள் இருக்கும். கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஆண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுடைய உடனடிகளில் கவனமாக பார்த்துக்கிறது நன்மையை கொடுக்கும். கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலியமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய சலுகைகள் வெற்றிகரமாக கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். பல நல்ல விஷயங்கள் சாதனை உடையக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறப்போறதுன்னு சொல்லலாம். மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு வேலையே பிரதானம். மாமியார் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். உங்கள் கை மேலோங்கக்கூடிய அம்சங்கள் பல விஷயங்களில் வெற்றிகளை குவியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது. எல்லா விஷயத்திலுமே வேலை தேடுபவர்கள் வேலை இல்லாதவர்கள் எல்லாருக்குமே பிரம்மாண்டமான ஒரு வேலை இருக்கும், நல்ல ஒரு பண வரவு இருக்கும். திருப்திகரமான ஒரு வெற்றிக்கான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். எல்லா ராசி நண்பர்களுமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்கலாம். வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணகுன் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.